ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரம்பை. கரம்பையிலிருந்து பொட்டல் வழியாக மேற்கு மலை தொடரோட அடிவாரத்துக்கு போகக்கூடிய ஒரு பாதை. 146 ஏக்கர் தேக்கு எஸ்டேட்டு. அந்த பாதையினுடைய சந்திப்பு தான் இது. இந்த பாலம் வழியாக ரைட்டில் உள்ள பாலத்தை கடந்து ரைட் சைடு போயாச்சுன்னு மணல் உங்களுக்கு வந்து அது நம்ம அந்த 146 ஏக்கருடைய கடைசி ஒரு எல்லை வந்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து இருக்கிறது வந்து செவ்வகத்தில் இருக்குது. இதுதான் நம்ம வந்த பாதை. இந்த வழியாகவும் நம்ம போகலாம். போனால் இது முன்பகுதிக்கு போய் சேரும். இந்த எஸ்டேட்டோட முன்பகுதிக்கு வந்து சேரும். ஸோ இந்த சேனலோட இந்த பாலம் கடந்து போகும்போது எஸ்டேட்டோடைய பின்பகுதியில் போய் நம்ம ஜாயின்ட் ஆகலாம். இதில் டிராக்டர், கார், இந்த மாதிரிப்பட்ட வண்டிகள் போகும். இது மணிமுத்தாறு கால்வாய் தான், தண்ணி இல்லை. இதுதான் இந்த 146 ஏக்கர் தேக்கு எஸ்டேட்டினுடைய கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஆனால் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக ரொம்ப தூரத்தில் தான் இருந்து, இது கொஞ்சம் பக்கமாக போய் நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோ. இதுக்கு உள்பக்கம் போகணும்னா வந்து கொஞ்சம் மரங்கள் அடர்த்தியாக இருக்கனால போக முடியல. ஸோ இது வந்து நமக்கு கரம்பி வழியாக பொட்டல் வழி வந்து உள்ளே வரக்கூடிய ஒரு பாதை. சிலர் கேட்குறாங்க வந்து ரெண்டு வண்டி போய் வருமானு, போய் வரும். சில இடங்களில் மட்டும் வேலி ரெண்டு பக்கமும் சேர்த்து போட்டிருக்கிறதுனால வந்து அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் வண்டிகள் முன்னப்பட அந்தளவுக்கு வண்டி போக்குவரத்து இருக்காது. அதனால் கார் எல்லாமே வந்து போகிற இடம் தான். இப்போ நம்ம பின்பகுதியை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கேன். வந்து இதே பாலம் வழியாக வெளியே வந்து இது இன்னொரு பாலம், இது வந்து இன்னொரு பாலம். இதுதான் நமக்கு இந்த எஸ்டேட்டுக்கு போகிய மெயின் பாதை. வீரமநல்லூர்லேருந்து லெஃப்டில் திரும்பி வரக்கூடிய பாதை இதுதான் அந்த பாதை. இப்படி போனால் வீரமநல்லூர் போயிடலாம். இது நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் ஒரு பாலம் பார்த்தோம் பாருங்கள், அதே போல் இது அடுத்த ஒரு பாலம். இது வந்து உங்களுக்கு 20-25 அடி பெரிய பாலம். இந்த பாலத்திலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் எஸ்டேட்டுடைய முன்பகுதிக்கு போயிடலாம். ரொம்ப தூரம் கிடையாது, கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் தான் இந்த பாலத்திலிருந்து. 1 கிலோமீட்டர் இங்கே பாலத்திலிருந்து பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அந்த டேமோட இது தெரியுது பார்த்தீங்களா. இது வண்டலோடை நீர்த்தேக்கம், வண்டலோடை டேம்னு சொல்லுவாங்க. இந்த டேம் தான் நமக்கு முன் பாதையாக, அதாவது இது எஸ்டேட்டினுடைய முன்பகுதி. 146 ஏக்கர் இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 400,000 ரூபா கேட்குறாங்க. 400,000 ரூபா ஒரு ஏக்கருக்கு கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 4,000 ரூபா. இது அந்த எஸ்டேட்டோட அந்த டேமோட சைடில் தான் நம்ம போயிட்டே இருக்கோம். மொத்தத்தில் இது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அந்த பாலத்திலிருந்து. பாருங்கள், இப்போ நம்ம இந்த அணைக்கட்டினுடைய முன்பகுதியில் வந்திருக்கோம். இந்த அணைக்கட்டினுடைய நேர் ஆப்போசிட்டில் தான் இதுக்கு போகக்கூடிய ஒரு பாதை. இதுதான் அணைக்கட்டினுடைய முன்பகுதி. வலது பக்கம் இருக்கிறது தான் நமக்கு வந்து எஸ்டேட்டு. 146 ஏக்கர் தேக்கு, நல்ல செம்மண் பகுதி, நல்ல செம்மண் பகுதி. மலை அடிவாரனால தண்ணிக்கு குறைவு இருக்காது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. அந்த டேமை வந்து நான் காட்டுறேன். ஆனால் இப்போ ஆக்சுவலி டேமில் தண்ணி இல்லை. இது இந்த தேக்கு எஸ்டேட்டுக்குள்ள உள்ளுக்கு போய் நாம் வீடியோ ரொம்ப எடுக்க முடியாது, ஏன்னா அடர்ந்த காடு. அதனால் இதை கிளீன் பண்ணால் தான் நம்ம உள்ளே போக முடியும். அதனால தான் வெளியே வெளியே நான் எடுத்து இதை காட்டுறேன். இப்போ பாருங்கள் டேமை வந்து பாருங்கள், டேம் பாருங்கள். இந்த டேமில் வந்து உங்களுக்கு தண்ணி, தற்போது தண்ணி இல்லை. இனிதான் உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை ஆரம்பமாகிறது. அதனால் இனிதான் வந்து உங்களுக்கு மழை பெய்யுது. இந்த மரம் தண்ணியாக உலகம் வந்து இந்த டேமில் இறங்கி டேம் ஃபுல்லாகும். எப்போவுமே இந்த இடம் வந்து இந்த டேமெல்லாம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு அணைக்கட்டு தான். ஆனால் தற்காலிகமாக கொஞ்சம் மழை இடையில வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே டோட்டலாக குறவு. இப்போந்தான் மீண்டுமாக மழை தொடங்கியுள்ளது. இந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து இந்த அணை வந்து பெருகும். ஸோ இதுதான் இந்த அணைக்கட்டு. இந்த பைக் இருக்க நேர் பின்பகுதியில் இருக்கிறது தான் நமக்கு வந்து பாதை. அந்த பாதை வழியாக உள்ளே போகும்போது நமக்கு நம்முடைய 146 ஏக்கர் இடம் வந்துடும். இப்போ நான் ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம் அணைக்கட்டிலேருந்து அந்த பாலம் நோக்கி வரோம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்தது பாலத்திலேருந்து இடது பக்கம் வழியாக வந்தோம்.
பொட்டல் வழி, அதாவது கரம்பை வழி. இப்போ நம்ம பாலத்திலிருந்து வலது பக்கமாக நம்ம போகிறோம். வலது பக்கம் போகிறது வீரவநல்லூர். இந்த கரம்பையும் வீரவநல்லூரும் மாநில நெடுஞ்சாலையிடம் பாருங்க. இது அந்த மணிமுத்தார் ஆறோட ஓவர்ஃப்ளோ தண்ணி வரக்கூடிய இடம் தான். ஆனால் இங்கெல்லாம் எப்போவுமே ஆடு எப்போதும் போக்குவரத்து இருக்காங்க. எங்கேயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம காடுன்னு நீங்கள் எதிர்பார்க்காங்க இது காடாக இருக்கும் அப்படின்னு, இது காடு கிடையாது. இங்கே எல்லா இடமுமே ஆட்கள் நடக்கிறது பார்க்கலாம், விவசாயிகள் நடக்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் ரோடு பஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். வீரமநல்லூர்லேருந்து உள்ள ஒரு கிராமத்துக்கு கூடிய பஸ் ரோடு. இந்த பஸ் ரோட்டிலிருந்து நம்ம ரைட்டில் ஏறி போனால் அந்த எஸ்டேட்டுக்கு போகிறோம். இப்போ நம்ம இடதுபுறமாக இறங்கி வீரவநல்லூர் நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோம். வீரவநல்லூர் நோக்கி நம்ம வீரவநல்லூர்னால் உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலை. அதுபோல் கரம்பை, இந்த வீரவநல்லூருக்கு அடுத்தது தான் கரம்பை இருக்குது. சேர்மாதியிலிருந்து வரும்போது வீரவநல்லூர் கழிஞ்சு தான் உங்களுக்கு கரம்பைக்கு போகும். ஸோ இது வீரவநல்லூர்லேருந்தே நாம் இடதுபுறமாக வந்தாலும் இந்த ரோடு வழியாக இந்த எஸ்டேட்டுக்கு வந்து வரலாம். இது தாமிரபரணியான வீரவநல்லூரில் பார்த்து வரும்போது தாமிரபரணி கிராஸ் ஆகுது. சரிங்க, நல்ல ஒரு இடம். உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு இடத்த கொண்டு நாங்கள் காணிக்கிறோம். இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் ஓரளவுக்கு சுத்தமாக இருக்குதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள் உள்ளது. இருந்தாலும் ஈஸி போட்டு பாருங்கள். ஓகே, ஆனால் விலை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் உண்டு. ஓகே, தேங்க்யூ.